ஹாய், ஹலோ, அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் பேக் டு ஃபியர்ஸ் வேர்ல்ட். வாங்க, நம்மளோட ஈத் விலாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் ஈதுக்கு என்னென்ன ஸ்பெஷல், நாங்கள் எங்கெல்லாம் போகணும்னு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்போ நான் மார்னிங் எழுந்திக்க லேட் ஆகிடுச்சு. உமா 4 o'clock எழுந்திரிச்சு நாங்கள் நைட்டு டோ மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ பரோட்டாலாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கால்வாசி பரோட்டா ஃபுல்லாக ரெடியான பிறகு தான் நான் கிச்சனுக்குள்ளேயே என்ட்ரானேன். இன்னும் மார்னிங்கே எந்திரிச்சி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நைட்டு வந்து பொரோட்டா மாவுலாம் வந்து சூப்பராக வந்து டோவை ப்ரிப்பேர் பண்ணி வச்சதுனால மார்னிங் வந்து ஈஸியாக இருந்துச்சு பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. உண்மை இப்படி அடிச்செல்லாம் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் நம்ம சப்பாத்தி பரத்துகிற மாதிரி நல்லா நீட்டமாக பரத்தி அதை எடுத்து பிறகு தான் பண்ணுவாங்க. கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் எப்போவுமே ஈதுக்கு இடியாப்பம் பாலாடை அந்த மாதிரி தான் செய்வோம். ஸோ இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக பரோட்டாவும் பாலாடையும் பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவில் தான் இது பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரிங்க, இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதாவது நிறைய நம்ம நல்லா தேய்ச்சி விட்டு இந்த மாதிரி பபுள்ஸ் வரும். பபுள்ஸ் வந்தால் பரோட்டா செம்ம சாஃப்டாக வரும்னு உமா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா மடக்கி சுருட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா பரோட்டாவும் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப நாள் நூல் பரோட்டா சாப்பிடணும்னு ஆசை. ஸோ உமாவும் ஒரு 2-3 பரோட்டா அப்படி ட்ரை பண்ணியிருந்தாங்க. பட் நூல் பரோட்டா வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டாலாம் வரல, பட் ஓரளவு நல்லாவே வந்துச்சுன்னு சொல்லலாம், நல்லா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் அம்மா வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு பரோட்டாவாக தட்டி கல்லில் போட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா தட்டி தந்துகிட்டே இருந்தாங்க, நான் கல்லில் போட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். அப்படி கொஞ்சம் ஈஸியாக வேலையெல்லாம் முடியும், அதனால் அப்படி பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஆல்ரெடி 2 பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. நம்ம என்ன தான் இத்தனை நாள் நோன்பு வச்சுருந்தனால டேஸ்ட்டு பார்க்கலான்னு வாயில் வைக்கும்போது நோன்பு மாதிரியே ஞாபகம் வந்துருச்சு. அப்போது அதனால் நான் டேஸ்ட்டு பார்க்கலை. அதுக்கப்புறம் தான் ஓ இன்னைக்கு நோன்பு இல்லைன்னு ரியலைஸ் ஆச்சு. சரி, பரோட்டா நடக்கிற வேலையில நான் வந்து ட்ரை பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா வச்சுருந்தேன். ஸோ வீட்டில் வந்து விப்பிங் க்ரீம் பவுடர் இருந்து விப்பிங் க்ரீமாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அதை எப்படி விப்பிங் க்ரீம் ஆக்குறதுன்னு ஸ்டெப்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ என்னட்ட பீட்டருலாம் இல்லை, ஃபோக்கு வச்சு அடித்து க்ரீமை ஃபிட் ஆக்குற வரைக்கும் டைம் இல்லை. ஸோ நான் ஜஸ்ட்டு பால் எடுத்துக்கிட்டேன், அதில் இந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு நல்லா ரிப்பன் டைட் கன்சிஸ்டன்சியாக வைப் பண்ணி மிக்ஸியில் அடித்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதை ஃப்ரிட்ஜ் ரெஃப்ரிஜிரேட்டரில் ஒரு 1/2 hour வச்சுட்டேன். அதுக்குள்ளே அதோட நெக்ஸ்ட்டு லேயருக்காண்டி நான் பால் காய்ச்ச ஆரம்பிச்சிட்டேன். பால் காய்ச்சும் போதே இந்த சைடு பரோட்டா அந்த சைடு சூடான சிக்கன் குழம்பு வாசனையெல்லாம் வட ஆரம்பிச்சிச்சு. அம்மா பரோட்டா பார்த்துட்டு இருந்தாங்க. சரி, நான் புட்டிங்கை பார்த்துடலான்ட்டு புட்டிங் பார்த்துட்டு இருந்தேன். பால் லைட்டாக கொதிச்சு வரும்போது நான் வந்து கண்டன்ஸ் மில்க் ஊற்றிக்கிட்டேன். அதாவது மில்க் மேடு தான். ஸோ இது வந்து தவறாமல் ஊற்றிக்கோங்க. இந்த மில்க் மேடை வந்து கேரமில்ஸ் பண்ணி ஊற்றினா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக கஸ்டர்ட் பவுடர் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். கஸ்டர்ட் பவுடர் ரொம்ப கம்மியாக போதும். அதுக்கப்புறம் இந்த புட்டிங்கு தேவைன்னா ப்ரெட்டு தான். ஸோ ப்ரெட்டோட சைட்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் இதை வந்து செட் பண்ணதுக்காண்டி ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி இது ப்ரெட்டில் நான் வந்து செட் பண்ணி பார்த்துருந்தேன். அந்த மாதிரி எல்லா ப்ரெட்டையும் ஒரு கேப் இல்லாமல் அடுக்கி விட்டுக்கலாம். உங்களுக்கு ஃபஸ்ட் லேயர் மட்டும் போதுன்னா அந்த அளவுக்கு போதும். எனக்கு கொஞ்சம் பால் கூட இருந்தனால நான் இந்த சைடெலாம் விட்டுருக்கேன். அதுக்கு மேலே நம்ம அந்த கஸ்டர்ட் மில்க்கோட அது வந்து லைட் சூட்லேயே ஊற்றுறீங்க. அதுக்குள்ளே பரோட்டா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. வாப்பாவும் என் ஹஸ்பண்டும் ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க. பாலாடையும் உமா ரெடி பண்ணிட்டாங்க. அப்புறம் நான் வந்து அந்த புட்டிங் செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு மேலே விப்பிங் க்ரீம் போட்டுடலாம். பாருங்கள், நம்ம விப்பிங் க்ரீம் அடிக்கும்போது எவ்வளோ கொஞ்சம் வாட்டரியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு நம்ம திக் பண்ணால் இந்த அளவுக்கு திக்னஸ்ஸாக வந்துடும். சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் எல்லாத்தையும் மேலே வந்து நான் வந்து நீட்டாக அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட் லேயர் ப்ரெட்டு, செகண்ட் லேயர் நம்ம கஸ்டர்ட் மில்க்கு மிக்சடு மில்க் போட்டிருந்தோம். தேர்ட் லேயராக நான் வந்து இந்த விப்பிங் க்ரீமை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா வீட்டில் கடந்த நட்ஸ் எல்லாம் வந்து லைட்டாக பொடிச்சு எடுத்துக்கிட்டேன். இதில் நீங்கள் என்ன வேணாலும் கார்னிஷ் பண்ணலாம். பிஸ்கட் கூட நம்ம வந்து பொடிச்சு போட்டால் கூட நல்லா தான் இருக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சம் ரிச்சாக இருக்குன்னு நட்ஸ் எல்லாம் பொடிச்சு போட்டு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. அப்போ புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம இப்போ வந்து ஒரு 1 hour ஃப்ரீசரில் வச்சிடணும். அதாவது சாரி, ஃப்ரிட்ஜில் கீழே வச்சா போதும், ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம். 1 hour மினிமம் 1 hour வச்சாதான் இது செட் ஆகி சூப்பராக வரும். ஸோ நான் வந்து இது ரெஃப்ரிஜிரேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா பள்ளி விட்டு எல்லோரும் வந்துட்டாங்க. நானும் உமாவுமே ரெடியாகி தொழுதாச்சு. ஹஸ்பண்ட் வந்து பரோட்டாவை பிச்சு பார்த்து செம்ம சாஃப்டாக இருந்துன்னு சொன்னாங்க. அது கூட அந்த சிக்கன் குழம்பும் அட்டகாசமாக இருந்து. நான் இதில் ரெசிபி எதுவுமே கொடுக்கல. பரோட்டா மாவு வரல, டோ வர வரது மட்டும் ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருந்தேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள்.
அதுக்கப்புறம் இந்த புட்டிங் வந்து நம்ம இப்படி தான் சர்வ் பண்ணணும், இந்த மாதிரி எடுத்து தான் சர்வ் பண்ணணும். சர்வ் பண்ணும்போது இந்த நட்ஸ் எல்லாம் மேலே வரும், கடிக்கும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் இது பண்ணும்போது நினைக்கலை இது காலி ஆகுமான்னு யோசிச்சுட்டே பண்ணேன், கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி பண்ணிட்டோமோன்னு யோசிக்கிட்டே பண்ணினேன். பட்டு இல்லை, இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சோடனே காலி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து ஈத் ப்ரீ ப்ரிப்ரேஷன் வீடியோவில் வந்து நான் ப்ரோஸ்டர் பண்ணுறதுக்காண்டி சிக்கனையும் மேக்னேட் பண்ணி நான் வந்து ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். ஸோ அதுக்கு கொஞ்சம் மைதா, அதில் உப்பு, கொஞ்சமாக பெப்பர், கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடரும் போட்டு அந்த மைதாவோட டோவை தான் இப்போ ரெடி பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நான் அதை மிக்ஸ் பண்ணுறது வீடியோ எடுக்க முடியல, ஈதுனாலே தெரியும் வீடு ஃபுல்லாக டென்ஷனாக இருக்கும், கிச்சனில் ஒர்க் இருக்கும், எல்லோரும் வருவாங்க, அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஸோ இது மிக்ஸ் பண்ணுற வீடியோ என்னால் கவர் பண்ண முடியல. அதில் நான் வந்து கோட் பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கனை போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே அந்த சிக்கன் எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இருந்தோம். ஒரு சைடு உமா வந்து பிரியாணி ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இது ஆஃப்டர்நூனுக்கு தான், நான் வந்து இடையில வந்து சாப்பிட தான் ப்ரோஸ்டர் ரெடி பண்ணி கொடுத்துட்ருந்தேன். தம்பிங்க எல்லோரும் வந்திருந்தாங்க, ஸோ அவங்களுக்கு சாப்பிட தான் அந்த பாருங்கள் ப்ரோஸ்டர் நல்லா அழகாக ஃப்ரை ஆகி வந்துட்டு இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது போக நமக்கு பிரியாணி கூட நான் வந்து தந்தூரி மாதிரி பண்ணியிருந்தேன். தந்தூரி ஆல்ரெடி நம்ம வீடியோஸில் நிறைய போட்டிருந்தனால நான் அதோடய ரெசிபி எதுவுமே ஷேர் பண்ணலை. பிரியாணி தம்மெல்லாம் வெடிச்சாச்சு, வெடிச்சிட்டு இந்த வய உதிரி உதிரி அழகாக வந்திருந்து சூப்பர் மட்டன் இந்த வாட்டி கடிச்சு நான் பாப்பாட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். நல்ல மட்டன் பீஸு, செம்ம டேஸ்டியாக, செம்ம ஜூஸியாக இருந்து. எப்போவும் வாங்கும்போது அவ்வளோ ஜூஸியாக வராது, ஃப்ரெஷ் மட்டனாக இருந்தால் தான் ஜூஸியாக வரும். அதனால் இந்த வாட்டி அல்ஹம்துலில்லா சூப்பராகவே இருந்துச்சு. அப்படி நாங்கள் ஈதோட லஞ்சும் முடிச்சிட்டோம். பப்படம், முட்டை, தந்தூரி எல்லாம் வச்சு சாப்பிட்டு ஈதோட லஞ்சும் முடிச்சிட்டோம். செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. அதாவது உமா வீட்டில் ஈது கொண்டாடுறேன்னு சொன்னாலே ஒரு என்ஜாய்மெண்ட்டு தான். அதுவும் ரொம்ப நாள் கழித்து உமா கையால் பிரியாணி எல்லாம் செஞ்சு சாப்பிட்றதுங்கிறது செம்மான ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் தான் சொல்லணும். அதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் போல் நாங்கள் வந்து வெளியே போகலான்னு பிளான் பண்ணி ஜஸ்ட்டு நம்ம லுலு மாலுக்கு தான் போனோம். போனால் செம்மையாக இதுக்கு டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய டான்ஸு பாட்டு அதெல்லாம் இருந்து நாங்கள் சும்மா ஃபஸ்ட் ஃப்ளோர் மட்டுமே சுற்றிட்டே வந்துட்டோம். கொஞ்சம் பிக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்படி தான் எங்கள் வீட்டில் இது போச்சு. சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த டான்ஸு வந்து சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக கவர் பண்ண அந்த சாங்லாம் போட்டால் காப்பிரைட் ப்ராப்ளம் வரனால தான் கட் பண்ணிட்டேன். அந்த சாங்கோடு கேட்கும்போது இது வந்து பெர்ஃபெக்டாக இருந்துச்சு, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பாய்ஸும் கேர்ள்ஸும் எல்லோரும் தனித்தனியாக செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ஸோ எங்கள் ஈது இப்படி தான் போச்சு. உங்கள் வீட்டில் எல்லோரும் ஈது எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போது எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.